வணக்கம் அன்பானவர்களே, இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி ஒளியாக உங்கள் செவிக்கு விருந்தாக. திரு சு. சமுத்திரம் அவர்கள் எழுதிய இல்லந்தோறும் இதயங்கள், அத்தியாயம் 10. கம்பவுண்டர் மணி திருவள்ளூர் டாக்டரை பற்றி சொன்னது ஒரு குறைந்த மதிப்பீடு என்பதை அவரிடம் போய்விட்டு வந்தவர்கள் நிரூபித்துக் கொண்டிருந்தார்கள். வீட்டுக்கு வரும்போதே அவர்கள் பேசிக் கொண்டு வந்தார்கள். படுக்கையறைக்குள் புரண்டு கொண்டிருந்த மணிமேகலை தன் குழந்தையை பார்ப்பதற்காக வெளியே ஓடி வந்தாள். ராமபத்திரன் அவளை பார்த்ததும் பேச்சின் ஒளியை கூட்டினார். பாத்தியலா, நான் சொன்னபடியே டாக்டர் கிட்ட காட்டினது நல்லதா போச்சு பாத்தியலா. நீங்க இவளுக்கு வந்தத லேசா நினைச்சதுக்கு எப்படி கண்டுச்சாரு பத்தியலா. மாமியார்காரி தம்பிக்கு தவிலடித்தாள். இனிமேலாவது உன் பேச்ச இவங்க கேக்குறாங்களான்னு பாப்போம். உன் பேச்ச மட்டும் முதலையே கேட்டிருந்தா இந்த கதி வந்திருக்க வேண்டாம். அதுக்காக 15 நாளைக்கு ஒரு தடவை எல்லாரும் போய் உடம்ப காட்ட முடியுமா? எவ்வளவு கஷ்டம். என்னப்பமா அப்படி சொல்லிப்புட்ட? பேய்க்கு வாக்கப்பட்டா புளிய மரத்துல ஏறிதான் ஆகணும். நல்ல வேலை இப்போ இல்ல. இருந்தாலும் டாக்டர் விட்டமின் மாத்திரைகள்லாம் சாப்பிட சொல்லிருக்காரு பாரு. பணத்தை பார்த்தா முடியுமா? நாங்க பணத்தை பாக்கல, அலைச்சலத்தான் பாக்கோம். என்ன செய்யறது, ஒரு ஆளுக்கு ஒன்னு வந்துட்டா 9 பேருக்கும் பார்க்க வேண்டிய இருக்கு. காலத்தோட கோளாறு. எல்லோரும் அந்த ஒரு ஆளையே பார்த்து கொண்டு வீட்டுக்குள் வந்தார்கள். வசந்தியும் வந்திருந்தாள். அவளும் தன் பாட்டுக்கு மாமாவையும் காட்டணும். அவரை இருக்கிறத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு என்றாள் அந்த சந்தேகத்துக்குரியவள். கணவனின் தோளில் இருந்த குழந்தையை வாங்கி கொண்டாள் மணிமேகலை. அவன் அம்மா அம்மா என்று சொல்லி அவள் கழுத்தை சுற்றி கைகளை கோர்த்து கொண்டு சங்கிலி பிடியை இறுக்கினான். நசுக்க போகும் போது கட்டிலோடு கட்டிலாக ஒட்டி கொள்ளுமே மூட்டை பூச்சி, தன்னை பாதுகாத்துக் கொள்ள பந்து மாதிரி சுருண்டு கொள்ளுமே முள்ளெளி, அந்த மூட்டை பூச்சி போல் முள்ளெளி போல் தன்னை சுருட்டி அம்மாவை பிடித்து கொண்டான். இனிமே என்ன உட்டுடாதம்மா, நான் உனக்கு பிடிக்கலையா என்று சொல்லுவது போல் இருந்தது அந்த பிடி. நான் உன்னை மட்டும்தான் பார்ப்பேன் என்று சொல்லியது அப்பார்வை. மணிமேகலை ஒட்டிய குழந்தையுடன் ஒட்டி கொண்டு படுக்கை அறைக்குள் வந்தாள். யாரும் அவளிடம் பேசவில்லை. இந்திரா மட்டும் சங்கரனை ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டே அன்னியின் கையை ரகசியமாக பிடித்தாள். படுக்கை அறைக்கு வந்த ஜெயராஜ் ஒரு லுங்கியை கட்டிக்கொண்டு பெட்ஷீட்டை எடுக்க போனான். மணிமேகலை புரிந்து கொண்டாள். அவன் கையில் இருந்ததை விடுக்கென்று பிணங்கிக் கொண்டு கட்டிலில் படுக்க போட்டிருந்த பையனை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு வெளியே வந்தாள். ஜெயராஜ் உள்ளேயே இருந்தான். இப்போது காற்று அங்கே நல்லாவே வீசும்தான். வரந்தா பக்கம் வந்து சிறிது தயங்கிய மணிமேகலை வீட்டு காம்பவுண்ட் சுவர் மூலையில் இருந்த அறையை நோக்கி போனாள். முன்னாலைய சமையலறை. வீட்டுக்கு கேஸ் வந்த பிறகு தட்டுமுட்டு சாமான்களோடு உபயோகமில்லாத பொருட்கள் உள்ள அறை. மணிமேகலை அந்த உபயோகமில்லாத பொருட்களை ஒரு ஓரத்தில் குவித்துவிட்டு தானும் தன் மகனுமாக இன்னொரு மூலையில் போய் படுத்துக் கொண்டாள். அவளுக்கு அழுகை வரவில்லை. உணர்வு உள்ளோருக்கே அழுகை வருமாம். நாட்கள் நகர நகர மணிமேகலை அவர்களிடம் இருந்து நகர்ந்தாலோ இல்லையோ நகர்த்தப்பட்டுக் கொண்டிருந்தாள். டாக்டரிடம் இருந்து வரும்போது இழப்பு விழுந்தது போல் வந்தவர்கள் இப்போது அவளையே இழவெடுக்க துவங்கிவிட்டார்கள். ஒவ்வொரு 15 நாட்களுக்கு ஒரு தடவையும் விதவிதமாக கலர் மாத்திரைகளோடு வரும் அவர்கள் அவளையும் விதவிதமாக அதம் செய்தார்கள். ஒரு நாள் இந்திரா கிசுகிசுத்தாள். அண்ணி, உங்க தட்ட பாத்தீங்களா? அதுக்கென்ன, நானே அதை நல்லா கழுவி வைக்கிறேனே. அதுக்கில்ல அண்ணி, சாப்பிடும் போது தட்ட கவனிச்சிங்கன்னா தெரியும். ஒரே தட்டு தான் உங்களுக்கு எப்பவும் கிடைக்குது. புரியுதா? புரியுதுமா. நான் தனித்தட்டு. சாப்பிட்ட தட்டையாவது சரி பண்ணிடலாம், ஆனா என்ன சரி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. மணிமேகலை விம்மிய போது இந்திரா கண்ணீர் விட்டாள். இன்னொரு நாள் அவர்கள் திருவள்ளூர் போய்விட்டு வந்த பொல்லாத நாள். உபயோகமில்லாத அறையில் படுத்து கிடந்த மணிமேகலை நள்ளிரவில் கண் விழித்தாள். குழந்தையை காணவில்லை. எங்கே போயிருப்பான்? குழம்பி தாழ்பால் போட்டிருந்த வீட்டின் கதவை தட்டினாள். ஜெயராஜ் தான் கதவை திறந்தான். என்ன விஷயம்? குழந்தையை காணோம். காலையில பேசிக்கலாம், போய் தூங்கு. குழந்தைய காலையில தேடலான்னு சொல்றீங்களா? அது ஊம் புத்தி. என் கூட தான் படுத்திருக்கான். நான் ஜன்னல் வழியா பார்த்தேனே, காணுமே. இங்கதான் இருக்கான். என் குழந்தை எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது என் உரிமையா இல்லாம இருக்கலாம், ஆனா கடமையா இல்லாம போயிடுமா? குழந்தை வசந்தாவோட தூங்குறான். குழந்தை மட்டும்தானா? மணிமேகலை நாக்கை கடித்து கொண்டாள். ஜெயராஜ் அவளை முறைக்கவில்லை, அமைதியாக பார்த்தான். விவகாரத்தை அவளே புரிந்து கொண்டதில் அவளுக்கு சந்தோஷம். மணிமேகலை மீண்டும் பேசினாள். என் பிள்ளைய குடுங்க, அது எனக்கும் பிள்ளைதான். பரவாயில்லை,
பிள்ளையாவது உங்களுடையதுன்னு நினைப்பிருக்க. இந்த பார் மேகலா, எதுக்கு வீண் பேச்சு? எப்ப திருவள்ளூர் டாக்டர் கிட்ட உன்னை செக்அப் பண்ண கூப்பிட்டு நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டியோ அப்பவே உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாம போயிட்டு. நீங்க எனக்கு இல்ல நன்றி சொல்லணும். சாக்கு தேடிக்கொண்டிருந்த உங்களுக்கு நல்ல சாக்கு கொடுத்திருக்கேனே. திருவள்ளூர் டாக்டர் நல்ல மனுஷன் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். ராமபுத்திரன் பெரியப்பா தூண்டுதலால எதையாவது செக்அப் பண்ணாமலே தீர்மானம் செஞ்சிடுவாரோன்னு பயந்தேன். வேற எந்த டாக்டர் கிட்ட வேணும்னாலும் போகலாம்னேனே. நீங்க தான் கேக்கல. பொறுப்பில்லாம பேசுறது எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு ஆரம்பத்திலிருந்து சொல்லி கொடுத்தவளே நான். இப்ப நானே பிடிக்காமல் போயிட்டேன். அப்படியும் நான் பொறுப்பில்லாம இல்ல. நேற்று டாக்டர் குமர நர்சிங் ஹோமுக்கு போனேன். கம்ப்ளீட்டா சுகமாயிட்டதா சொன்னாரு. கைராசிக்காரர்? ஓஹோ, ராமபத்திரம் பெரியப்பா சொன்னதை சொல்லி காட்டுறீங்க போலுக்கு. சரி, உங்களுக்கு எதுக்கு வருத்தம்? நாளைக்கு மெட்ராஸ் ஜிஹெச்ல போய் செக்அப் பண்ணுவோமா? பெட்ரோல் விக்கிற விலையில போயிட வேண்டியதுதான். சரி சரி, என் குழந்தைய குடுங்க. வேற பேச்சு பேசு. சரி, கொண்டு வந்து கண்ணலியாவது காட்டுங்க. நான் கொலகாரன், கொண்டு புட்டேன். சரி போ, எனக்கு தூக்கம் வருது. நீ போடுற சத்தத்துல மத்தவங்க தூக்கம் களைஞ்சிட போவது. பிரத்தியாருக்கு சிரமம் கொடுக்க கூடாது. சரி, நான் உங்களுக்கு சிரமம் கொடுக்கல. குழந்தை நடுராத்திரியில அம்மான்னு கூப்பிடுவான். தோளோட தோலா ஒட்டி படுப்பான். முனங்கைய உன்றி முகவா அதுல வைத்து அம்மா படுத்திருக்காளான்னு பாத்துட்டு அப்புறமா படுப்பான். ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. அப்புறம் ஒண்ணு, அவன் நம்ம பையன், நமக்கு மத்தியில தூங்குறவன். உங்க கூட மட்டுமாவது படுக்கட்டும். பிரத்தியார்கிட்ட போடாதீங்க. அவள் பிரத்தியார் இல்ல, என் தாய்மாமன் மகள். மணிமேகலை தயங்கி கொண்டே படி இறங்கினாள். உள்ளே போன ஜெயராஜ், கொஞ்ச நெல்லு என்று அங்கிருந்து குரல் கொடுத்தான். மணிமேகலைக்கு சந்தோஷம். குழந்தையை கொடுக்க வருகிறார், என் மகனை என்னிடம் தர வருகிறார் என்று ஜெயராஜ் குழந்தைக்கு பதிலாக ஒரு பொட்டலத்தை நீட்டினான். அவளுக்கு சிரமம் கொடுக்க கூடாது என்று நினைத்தவன் போல் பின்னர் அந்த பொட்டலத்தை பிரித்தான். கையுறைகள். ஜெயராஜ் விளக்கினான், இனிமே இதை போட்டுக்க. உனக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. சாப்பிடும் போது ஸ்பூன் வச்சு சாப்பிடு. குழந்தைக்கு முத்தம் கொடுக்காதே என்றான். மணிமேகலை போகும் முன்னாலேயே ஜெயராஜ் கதவை தாழ்பால் போட்டுக் கொண்டு போய்விட்டான். நெற்றியை சுருக்கி கண்களை இழுத்து பிடித்துக் கொண்டே தன் அறைக்கு வந்த மணிமேகலை தலையில் கை வைத்துக் கொண்டே தூங்காமலும் சுய உணர்வு இல்லாமலும் மூளையில் தன் மேனியை சாத்தினாள். நள்ளிரவில் பையன் அழுதான். வெயில் வெயில் என்று கத்தினான். அந்த அழுகையில் சந்தோஷப்பட்டவள் தாய் பிள்ளையை கொடுத்துடுவாரு, கொடுக்க வந்துடுவாரு என்று. மணிமேகலை வீட்டின் முன்பக்கம் வந்தாள். வீட்டிற்குள் விளக்கு போடப்பட்டது. வசந்தி குழந்தையை எடுத்து உடம்பை குலுக்கி குழந்தையை குலுக்கினாள். குழந்தை இப்போது குலுங்கி அழுகிறது. அம்மா, அம்மா கிட்ட, அம்மா கிட்ட என்று திடீரென்று விளக்கு அணைகிறது. மணிமேகலை அணிந்த உள்ளத்துடன் தன் வசிப்பிடம் வருகிறாள். வாழ்விடத்தில் வசந்தி இருப்பதை எண்ணி எண்ணி தன் வசிப்பிடத்திலேயே அழுகிறாள். ஊமை அழுகை அது. ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராமல் ரத்தத்தை சுண்டி இழுக்கும் நொண்டி அழுகை. குழந்தையும் அம்மாவுக்கு போட்டியாக அழுகிறான். அம்மா, அம்மா எங்க, அம்மா எங்க என்ற வார்த்தையை குழந்தை கூட்டிச் சொன்னான். கழிக்கப்பட்ட அன்னையோ ஆவலுடன் குழந்தையுடன் கூட முடியாமல் தவித்தாள். கைகளை வயிற்றை வைத்து அழுத்திக் கொண்டாள். குவிந்த உதடுகளை உள்நோக்கி விட்டுக் கொண்டாள். மறுநாள் காலையில் கணவனுக்கு தெரியும்படியாக கையுறைகளை போட்டுக் கொண்டாள். அவள் கணவன் உட்பட அனைவருமே மனரீதியான மனிதாபிமானிகள். பையனை விட்டார்கள். அவன் பாய்ந்து வந்து அவள் கால்களை கட்டி கொண்டான். அவள் அவனை வாரி எடுத்து வாய்முத்தம் கொடுக்க போனாள். எதிர் வீட்டு ஜெயராஜ் முறைத்து பார்த்தான். முத்தம் கொடுக்கல, நான் முத்தம் கொடுக்கல என்றாள் கணவனை பார்த்து. பொழுது போய்கொண்டே இருந்தது. இப்போதெல்லாம் ரமாவுக்கு அவள் பாடம் சொல்லி கொடுப்பதில்லை, அவளே பாடம் படிக்கிறாளே. பிள்ளைகள் அவள் கண்முன்னாலேயே, ஏய் இங்க புள்ளி இருக்கு, உனக்கு அங்க இருக்கு என்றார்கள். குழந்தையோ இரவில் அம்மாவை பார்க்க முடியாமல் போனதற்காக அழுகையை நிறுத்தவில்லை. அவள் வீட்டிற்குள் போய்கொண்டுதான் இருந்தாள். யாரும் அவளை திட்டவில்லை. தனித்தட்டை கொடுத்து அவளை விசேஷமாக கவனிக்கிறார்கள். பாமாவும் பார்த்ததும் புன்னகை செய்யத்தான் செய்கிறாள். லட்சுமி மங்களகரமாகத்தான் இருக்கிறாள். வசந்தியும் வந்து கொண்டுதான் இருக்கிறாள். மணிமேகலைக்கு எந்த குறையும் யாரும் குறைவாக வைக்கவில்லை. ஒரு நாள் அந்த வீட்டு கிழவர் ஒரு புரட்சியை செய்தார். அதில் அதிகமாக ஆடி போனவள் மணிமேகலைதான். கிழவரை பாமா வந்து சாப்பிட கூப்பிட்டாள். என்று சொன்னார். லட்சுமி வந்து கூப்பிட்டாள். சோறு வேண்டாம் என்றார். சங்கரன் வந்து பசிக்கலையா என்றான். பசிக்குது, ஆனா
சாப்பாடு வேண்டாம் என்றார். இறுதியாக கிழவி வந்தாள். உமக்கு வாலிபன் திரும்புதாக்கும். கல்யாணமான புதுசுல எங்க ஐயா வீட்டுக்கு தீபாவளிக்கு போயிருந்தப்போ நல்ல வேட்டியா எடுக்கலன்னு சாப்பிடாம கிடந்தீரே, அந்த புத்தி வந்துட்டாக்கும் என்றாள். எனக்கு புத்தி வரவும் இல்ல போகவும் இல்ல, உங்களுக்கு தான் ஒரு நாளைக்கு 9 புத்தி. சரி சாப்பிட வாரும். சரி மணிமேகலைய சாப்பாடு கொண்டு வர சொல்லு. உமக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு அனாவசியமான பேச்சு? இனிமே இந்த கட்ட உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னோட இளைய மருமகள் கையால தான் சாப்பிடுவேன். வேடிக்கை பார்ப்பது போல் சின்னவர்களும் வெகுண்டு பார்ப்பவர்கள் பெரியவர்களும் அங்கே கூடினார்கள். கிழவர் வெகுண்டு பேசினார். நானும் பார்த்துக்கிட்டு தான் வாரேன். கொடுமைக்கும் ஒரு அளவு வேண்டாமா? அவளுக்கு நோய் சுகமாயிட்டு முன்ன எப்படி இருந்தாலோ அப்படியெல்லாம் இருக்கலாம்னு குமரன் டாக்டர் சொன்ன பிறகும் நீங்க அவளை தள்ளி வச்சா பூமி தாங்காது. மணிமேகல எனக்கு பசிக்குது, சோறு கொண்டாமா? உன்னத்தான், நீ மட்டும் இப்ப கொண்டு வரலனா இனிமே நான் எப்பவுமே சாப்பிட மாட்டேன். மணிமேகலை அந்த ஆங்கிகளுக்கு கட்டுப்பட்டவள் போல் சமையல் அறைக்குள் போனாள். பாத்திரங்களை கொண்டு வந்து சாப்பாடு போட்டாள். ரசத்திற்கு உப்பு கூடியிருக்க வேண்டும், ஏனென்றால் அவள் கண்ணீரில் விழுந்தது. அனைவரும் திகைத்து நின்றார்கள். கிழவர் சாப்பிட்டு முடித்ததும் மணிமேகலை, உங்களைத்தான் ஒரு நிமிஷம் இப்படி வாரிகளா என்றாள். ஜெயராஜ் வந்தான். இந்த நிலைமையில நான் இங்க இருக்கிறது நல்லதில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு சேஞ்ச் வேணும். நாளைக்கு ஊருக்கு போயிட்டு ஒரு மாசம் இருந்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன். ஜெயராஜ் பேசவில்லை. மனைவி போவதை பொறுக்க முடியுமா? ஆகையினால் தலையாட்டினான். நாளைக்கே புறப்பட்டு போறேன், ஆனா என் பையனை என்கிட்ட தந்துடணும், சரிதானே? இதற்கும் தலையாட்டினான் ஜெயராஜ். பிறகு அவளை பாராமலே பேசினான். காரு உன்னால அண்ணங்கிட்ட போயிட்டு, மோட்டார் பைக்கு நாளைக்கு சர்வீஸ்க்கு போகுது. பரவாயில்ல, நான் பஸ்ல போயிடுவேன். உங்களுக்கும் வேலை இருக்கும், ஸ்டேஷனுக்கு வர முடியாது. பிறக்கும் போது தனியா தானே பிறந்தேன், போகும்போதும் தனியாவே போறேன். சரி போய் தூங்குங்க. நான் உன்னை ஒன்னும் போக சொல்லல. எனக்கு தெரியாதா? நீங்க என்னைக்குமே என்ன வாயால போன்னு சொல்ல மாட்டீங்கன்னு நான் கொடுத்து வச்சவ. மறுநாள் மத்தியான வேளையில் மணிமேகலை புறப்பட்டாள். கையில் ஒரே ஒரு சூட்கேஸ் தான். எல்லோரும் மௌனமாக விக்கித்து நின்றார்கள். இந்திரா அழுது கொண்டிருந்தாள். அந்த கணத்தில் மட்டும் மனிதாபிமானம் வந்தது போல் அனைவரும் செயலற்று நின்றார்கள். வசந்தி கூட கவிழ்ந்து பார்க்கவில்லை. எல்லோரிடமும் பொதுப்படையாக பேசிவிட்டு தனக்குள்ளேயே கோபப்பட்டவர் போல் வார்த்தைகளை பிறகு கேட்காதபடி குதப்பிக் கொண்டு சுவரில் சாய்ந்தபடி நின்ற மாமனாரின் கால்களை தொட்டு கும்பிட்டாள். கிழவர் குடும்பத்தினரை பார்த்து, பாமாவ அவ கூட போயிருந்ததால கேக்குறேன், இவகிட்ட என்ன சொல்லி அனுப்பணும், சொல்லுறியலா? எல்லோரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்த போது கிழவி கொட்டினாள். ஜெயராஜ் தான் அவஸ்தப்படுறான், ஏன் மவளும் அவஸ்தப்படணுமா? கை காலு குறைஞ்சு போகணுமா? எல்லோரும் எப்படி சொல்வது என்று திகைத்ததை யாராவது சொல்லட்டும் என்று நினைத்ததை கிழவி சொல்லிவிட்டாள். எல்லா விஷயங்களையும் ரத்தின சுருக்கமாக சொல்லிவிட்டாள். மணிமேகலை பெட்டியை பற்றி கொண்டு பையனை பார்த்தாள். அவனை காணும். இப்போதானே ட்ரெஸ் பண்ணிவிட்டேன், எங்கே எங்கே? ஜெயராஜ் அவள் பரபரப்புக்கு பதில் கொடுத்தான். வசந்தி எடுத்துக்கிட்டு போயிட்டான், என் பிள்ளை அங்கெல்லாம் வரமாட்டான். மணிமேகலை நிதானித்தாள். பிள்ளைய கொடியா என்று ஏக வசனத்தில் கேட்கலாமா வேண்டாமா? அங்கே நிலைமை எப்படியோ, இவனாவது இந்த தொடர்பிலாவது இருக்கட்டுமே. மணிமேகலை சூர்கேசுடன் நிமிர்ந்து கொண்டே பாமாவை பார்த்து, பாமா அந்த புளிய மரம் வரைக்கும் வாரியா என்று சொல்லிக்கொண்டே திரும்பி பாராமல் நடந்தாள். இந்திரா அண்ணி அண்ணி என்று கதறுவது கேட்காதது போல் மனதை கல்லாக்கி கொண்டு நடந்தாள். திரும்பினால் அழுகை வரும். இவர்கள் முன்னால் அழக்கூடாது, அழவே கூடாது. தன் வழியே நடந்து கொண்டிருந்த அவள் இன்னொரு நிலத்தன் நிழலோடு இணைவதை பார்த்து திரும்பினாள். பாமா, பாமா உன்கிட்ட கேட்க வேண்டியது என் கடமைங்கிறதுனால கேக்குறேன். பழைய காதல ஞாபகப்படுத்தல. இங்க உனக்கு உங்க அம்மா பேசினது புரிஞ்சிருக்கும், உன் மனச தெரிஞ்சுக்கலாமா? பாமா முகத்தை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டே, பெரியவங்களோட இஷ்டம், அவங்களா பார்த்து என்ன பண்ணினாலும் எனக்கு சம்மதம்தான். அப்புறம் எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். ஊர்ல இருந்து வந்த ஒரு மாசத்துக்குள்ள அவனுக்கு நீ எழுதின லெட்டருங்க எல்லாத்தையும் வாங்கணும், அவ்வளவுதானே? நானே கொண்டு வரேன், நீயே கிழிச்சிடலாம். சரி போமா. நானும் அரக்கோணம் ஸ்டேஷன் வரைக்கும் வரேன். வேண்டாமா, ஸ்டேஷனுக்கு வருவ, அப்புறம் ரயிலுக்குள்ள வருவ, பிறகு ஓடுற ரயில இருந்து குதிக்க பாப்ப. வேண்டாம், போமா. பாமா துணுக்குற்றவள் போல் சிறிது நின்றாள்.
மணிமேகலை அவளுடன் நிற்காமல் தன் பாட்டுக்கு நடந்தாள். திடீரென்று ஒரு கார் தனக்கு அருகே வந்து நின்றது. ஜெயராஜ், வண்டியில ஏறு, அரக்கோணம் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுறேன் என்றான். மணிமேகலை அவனையே பார்த்தாள். எதையோ சொல்ல துடித்த உதடுகள் பிரியாமல் மடிந்தன. அவனை அணைக்க கைகள் ஆடின. ஒரு கணம், ஒரே ஒரு கணம்தான். பிறகு நிதானமாக சொன்னாள், பெண்டாட்டி போற கவலையில உங்களால வண்டியை சரியா ஓட்ட முடியாது, நான் வரேன். பிள்ளைய மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ நான் வரட்டுமா? ஜெயராஜ் காரை ரிவர்ஸ் செய்ய கோபமாக ஓட்டிய போது மணிமேகலை தாபமாக நடந்தாள். ஒருவேளை கணவனிடம் அப்படி பேசியிருக்க கூடாதோ என்று கூட நினைத்தாள். ஏன் கூடாது? சென்னை வரைக்கும் வரக்கூடாதா? மோட்டார் பைக் சர்வீஸ்க்கு போகுதான், ஒரு நாள் தள்ளிவிடக் கூடாதா? இதுதான் அவருடைய சர்வீஸ். மொத்தம் 50 ரூபாய் கொடுக்கிறார். முன்ன 1000, 2000 கொடுத்தாரே, அப்படி கூட வேண்டாம். செலவுக்கு போதும்படியா கொடுக்க கூடாதா? 50 ரூபாயில மெட்ராஸ் வரைக்கும் 5 ரூபாய் ஆகிடும், டிக்கெட்டுக்கு 35 ரூபாய். மீதி ரூபாயில தூத்துக்குடியில இருந்து ஊருக்கு போகணும், இடையில வேற சாப்பிடணும், திரும்பி வர்றதுக்கு பணம் கொடுக்கல. ஒருவேளை வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ? யாரு என்ன நினைச்சு என்ன, ஏன் நிலைமை இப்படி ஆயிட்ட? கையில் இருந்த சூர்கேசை விட உள்ளம் கணக்க அவள் கனவேகத்தில் ரயில் நிலையத்திற்கு போனாள். 1 மணி நேரத்திற்கு பிறகு எக்ஸ்பிரஸ் ரயில் வந்தது. ஒரே கூட்டம், ஏற முடியவில்லை. இன்னொரு பாசஞ்சர் ரயிலில் ஏறினாள். அது மயான புகை போல் கங்குளை கக்கிக் கொண்டே புறப்பட்டது. சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் அவளுக்கே ஆச்சரியம். லேடிஸ் கம்பார்ட்மெண்டில் இருந்த அவளை கம்பவுண்டர் மணி பிளாட்பாரத்தில் நின்று கொண்டு வரவேற்றான். அவள் கீழே இறங்கியதும், நீங்க எப்படி புறப்படுறீங்க, யாரோட வாரீங்கன்னு கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். சீமாட்டியா வாழ்ந்த உங்களை பிச்சைக்காரியா அனுப்பிட்டாங்க. நீங்க தப்ப நினைக்க மாட்டீங்கிற தைரியத்துல வந்தேன். அதோட மாத்திரை தீர்ந்திருக்கும், வாங்கி கொடுத்துட்டு போகலாம்னு வந்தேன் என்றான். இருவரும் மௌனமாக நடந்தார்கள். எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு அருகே வந்ததும் அவளை காபி சாப்பிட கூப்பிட்டான். அவள் மறுத்துவிட்டாள். பிறகு ரயில் நிலையத்தில் வெயிட் மிஷின் அருகே அவளை உட்கார சொல்லிவிட்டு மாயமாக மறைந்தான். பிளாட்பாரத்தில் கூட்டம் வலிந்து பொங்கியது. இவ்வளவு பெரிய கூட்டத்தில் எப்படி ஏறுவது என்று அவள் அல்லாடி கொண்டிருந்தாள். முன்பெல்லாம் முதல் வகுப்பில் போகும்படி கணவன் வற்புறுத்துவான். அவள்தான் ஸ்லீப்பர் போதும் என்று வாதாடி வெற்றி பெறுவாள். இப்போது ரிசர்வ் கூட செய்யவில்லை. மணிமேகலை கையை பிசைந்து கொண்டிருந்த போது மணி ரிசர்வேஷன் டிக்கெட்டோடு வந்தான். 100 பேர் வெயிட்டிங் தவம் செய்த அந்த ஸ்டேஷனில் அவனுக்கு டிக்கெட் கிடைத்துவிட்டது. மணிமேகலை பர்சை திறந்து பணத்தை நீட்டினாள். அவன் வாங்க மறுத்த போது இவள் டிக்கெட்டை திருப்பி கொடுத்தாள். மணிக்கு பணத்தை வாங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. பெண்கள் கம்பார்ட்மெண்டில் ஜன்னலோர இருக்கையில் அமர்ந்த அவள் அவனையே பார்த்தாள். பாவம், அரக்கோணத்தில் இருந்து வந்திருக்கிறார். மனிதர்கள் முழுவதும் சாகவில்லை, முற்றிலும் அழியவில்லை. திடீரென்று எதையோ நினைத்துக் கொண்டவன் போல் ஐயையோ என்று சொல்லிக்கொண்டே மணி வெளியே ஓடினான். 10 நிமிடம் கழித்து திரும்பி வந்தான். ஒரு பாக்கெட்டை நீட்டினான். அதில் மருந்து. திடீரென்று எதையோ நினைத்துக் கொண்டவன் போல் ஐயையோ என்று குரல் கொடுத்து கொண்டே மணி வெளியே ஓடினான். 10 நிமிடம் கழித்து திரும்பி வந்தான். ஒரு பாக்கெட்டை நீட்டினான். இதுல மருந்து இருக்கு, வேளா வேளைக்கு சாப்பிடணும் என்றான். கண்ணி கழிந்த குமரி போல் சீரழிந்த பெட்டிகளை உள்ளடக்கிய தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் குரல் கொடுத்து கொண்டே நகர்ந்தது. ஜன்னல் கம்பியை பிடித்துக் கொண்டே நகர்ந்த மணியின் கைகளை பிடித்துக் கொண்டு மணிமேகலை கண்களில் ஒற்றிக்கொண்டான். பிறகு விம்மினாள். ரயிலும் விம்மிக் கொண்டே ஓடியது. மணி விலகி கொண்டான். கம்பார்ட்மெண்டில் இருந்த ஒரு கிழவி இன்னொரு இளம் பெண்ணிடம், பாத்தியாடி, புருஷன் பொண்டாட்டினா இப்படி எல்லாம் இருக்கணும், நீயே இருக்கியே, உன் புருஷனும் இருக்கானே என்றாள். மணிமேகலை தலை நிமிர்ந்தாள். நிமிர்ந்த வேகத்திலே குனிந்து கொண்டாள். அட கடவுளே, வீட்டுக்காரன் வெளியாளா மாறினா வெளியாள் வீட்டுக்காரனா மாறின மாதிரி தெரியுமோ? இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. இந்த அத்தியாயத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. உங்களுடைய கருத்துக்கள் தான் என்னுடைய இந்த முயற்சிக்கு உற்சாகத்தையும் பலத்தையும் சேர்க்கும். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு விருந்தாக. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.